பங்குக்கு அம்மாட்ட இருந்து ஒரு கோல் ஒன்று வருது. அம்மா எடுத்து, தம்பி ஒரு ரேடியோ வாங்கணும், என்ன ரேடியோ நல்லதுன்னு கேட்பா. அப்போ ஏன் நம்ம இப்போ ரேடியோன்னு, இந்த அப்பாவுக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லாமல் ஊர் வம்புகளை எடுத்துக்கொண்டு வர்றது, அந்த அளவுக்கு ரேடியோ வாங்கி கொடுத்துட்டா இந்த நியூஸுகளையும் பாட்டுகளையும் கேட்டுட்டு வீட்டே இருந்துடும், ஒரு வம்புகளுக்கும் போகாதுன்னு. அப்போ பங்கு சொல்லுவார், நீங்கள் கடையில் போயம்மா கேளுங்க, மேட் இன் ஜப்பான் ரேடியோ தட சொல்லி அவங்கள தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சரியான்னு. சரியான்ட்டு பங்குண்ட அம்மா வலிக்கிட்டு போவா. வலிக்கிட்டு போவா, எங்கடி போகிறேன்னு, உங்களுக்கு ஒரு ரேடியோ வாங்க போகிறேன்னு. அப்போ பங்குண்ட அப்பா வந்து சொல்லுவார், மேட் இன் ஜப்பான் ரேடியோ வாங்க, அதுதான் நல்ல மாமன்னு சொல்கிறாங்களேன்னு. சரியான்ட்டு டக்குன்னு போயிட்டு ரேடியோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா. ரேடியோ வாங்கி கொடுத்தோன்னே பெரிய சந்தோஷம் பங்குண்ட அப்பாவுக்கு, டக்குன்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போட்டு திருப்பி திருப்பி கொண்டு வருவார். ஒரு 15 நிமிஷம் திருப்பார், பார்த்தா கட்டுப்பாயிடுவார். கட்டுப்பாயிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து பெட்டிகளை வச்சுக்கொண்டு சரத்தையும் கட்டி கொண்டு விழுக்கிடுவார். அப்போ அம்மா அப்பா, எங்கேப்பா போகிறீங்கண்டு. அவங்களுக்கு பொம்பளைண்டா ஒரு இலக்காரங்க போயிட்டு, இப்போ யாழ்ப்பாணத்தில் கடை போட்டிருக்கவங்களாம் அந்த ஏமாத்துக்காரங்களெலாம் வந்து கடை போட்டிருக்காங்க, இன்றைக்கு போகிற நான் நேரண்டு காட்டுறேன் அவனுக்குன்ட்டு வலிக்கிட்டு பாயங்கிற கோபத்தில் போவார். போயிட்டு கடைக்கு முன்னாடி, டே கன்சாமி வெளியால வாடான்னுவார். அப்போ என்னென்ன அக்கா, இப்போ தானே ரேடியோட போனவா, என்ன அதுக்கடையில் வந்துட்டீங்க, நீ முதலாக வெளியால வாடான்னுவா. சரி, என்ன அவனும் என்னடா கந்தசாமி கோவத்தில் வழியாக வந்து நிற்பான், என்னென்ன என்ன பிரச்சனையாண்ட. ஒரு பக்கத்தில் ஆள்கிட்ட காட்டுவார், அண்ணன் இதில் என்ன எழுதியிருக்கு. அந்த ஆள் வாசிட்டு சொல்லும், அண்ணன் மேட் இன் ஜப்பான் எழுதியிருக்கு. அங்கே ரெண்டு ஆள்கிட்ட காட்டுவார், அண்ணன் இதில் என்ன எழுதியிருக்குன்ட்டு பாருங்கண்ணா. அந்த ஆள் வாசிட்டு சொல்லும், அண்ணன் இதில் மேட் இன் ஜப்பான் தான் எழுதியிருக்கு. நானும் 15 நிமிஷமாக திருப்பி திருப்பி பார்க்குறேன், ஒரு ஜப்பான் ஜனம் கூட இழுக்கலை. எல்லாம் இழுக்கிறது சூரியனும் சக்தியும் தென்றலும். யாரை பேக்காட்டு நினைக்கிறேன்,